ஓகே டெக் நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். நான் உங்கள் பத்திரிகையாளர் R.S.Karthick. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற திருச்சிற்றம்பலம் படத்தோட விமர்சனம். திருச்சிற்றம்பலம் தனுஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெரிய ஸ்க்ரீனுக்கு தனுஷ் நடித்து வந்திருக்கிற படம் இந்த படம். ஆமாங்க, கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக தனுஷ் நடித்து பெரிய ஸ்க்ரீனுக்கு படங்கள் வரல. ஓடிடியில் சில படங்கள் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் இந்த திருச்சிற்றம்பலம் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கிற படம். அதில் தனுஷ் நடிச்சிருக்கிறாரு, மித்ரன் ஜவஹர் அவர் தான் இயக்கி இருக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் அனிருத்தும் தனுஷும் இணைந்திருக்கிறது கூட கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது இதில் வந்து, அதனாலேயே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு கூட்டிடுச்சு. இந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கதைக்களம், இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் தான் கதாநாயகர். அவருக்கு கதையின் நாயகியாக கதாநாயகிகளாக 3 பேர், நித்யா மேனன், ராசி கண்ணா, பிரியா பவானி சங்கர், இவங்க 3 பேர் வராங்க. இந்த 3 பேரில் யார் தனுஷ் தட்டி தூக்குனார், யாரை தூக்குனார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும். அது இல்லாமல் தனுஷோட தாத்தாவா பாரதிராஜா வண்டர்ஃபுல், அவரோட வார்த்தையில் சொல்கிறேன்னா வண்டர்ஃபுல்லான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. பிரகாஷ்ராஜ் அப்பாவா, அதுவும் மிடுக்கான போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இடைவேளை கிட்டத்தட்ட கைகால் ஒன் சைடு கைகால் விழுந்து போன ஒரு கேரக்டரில் மிரட்டலாக நடிச்சிருக்கிறாரு. கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் முனிஷ்காந்த், ரேவதி இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க படத்தில். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கதை கிட்டத்தட்ட இந்த கதையை வந்து நம்ம சில படங்களில் இது மாதிரி கதைகளை பார்த்துருக்கலாம், சில சீன்களை கூட பார்த்துருக்கலாம். ஆனால் தனுஷோட படங்கள்லேயே இது மாதிரி யாரடி நீ மோகினி, வேலையில்லா பட்டதாரி, கிட்டத்தட்ட பேக்ரவுண்ட் மியூசிக் கூட கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படமாக, ஒரு இன்றைக்கி இருக்கிற 2K Kids பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக தனுஷ் பண்ணியிருக்கிறார் இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷ் நித்யா மேனன் 2 பேரும் ஒரே காலனி, ஒரே அப்பார்ட்மெண்ட் வாசிகள். அவங்களுக்குள்ளார சின்ன வயசுலேருந்தே நல்ல நட்பு. ஒன் சைடாக நித்யா மேனன் தனுஷை லவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் தனுஷ் தன்னுடைய புது புது காதலுக்கெல்லாம் அவர்கிட்ட தான் ஐடியா கேட்டுகிட்டு போய், அதாவது ராசிகண்ணா வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படித்த பொண்ணை திருப்பி மீட் பண்ணுறாரு, அவங்க ஹை கிளாஸ் பொண்ணு, அவங்கள்ட்ட தான் அந்த லவ்வை சொல்ல பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து, ஐயோ எனக்கு உன் மேலே லவ்லாம் இல்லை, சும்மா ஃப்ளோட்டிங் தான், உன்னை ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன், நீ அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அப்படி அப்படின்னு சொல்லி விலகி போகிறாங்க. அடுத்து கிராமத்துக்கு அம்மாவோட ஊருக்கு போகிறாரு, அம்மாவை சின்ன வயசுலேயே பறி கொடுத்துட்றாரு. அதனால தான் அப்பா மேலே கோபத்தில் இருக்கிறாரு தனுஷ். அப்பா பிரகாஷ்ராஜோட ஃபோன் பேசிகிட்டு கார் ஓட்டினார், அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அம்மாவையும் தங்கச்சியும் பறி கொடுத்துட்றாரு, அதனால் அப்பா மேலே வருத்தமாக இருக்கிறாரு. ஒரே வீட்டுக்குள்ளே ரெண்டு பேசாமல் இருக்கிறாரு இந்த தனுஷ். இறுதியில் கிராமத்துக்கு போகிறப்ப அங்கே பிரியா பவானி சங்கரை சந்திக்கிறாரு, அவர் மேலே காதல் வயப்படுறாரு. கிட்டத்தட்ட இன்ஃபாச்சுவேஷன் மாதிரியான ஒரு காதல் தான். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இல்லை ராசிகண்ணாவோட இணைந்தாரா, இல்லை நித்யா மேனனை, நித்யா மேனனின் அருமை தெரிந்து அவரை கரம் பிடித்தாரா அப்படிங்கிறது தாங்க அந்த கதை. கூடவே அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டாங்களா, அவங்களுக்குள்ளார விரோதம் எந்த லெவலில் இருந்தது, அப்பா கீழே விழுந்த பிறகு அவரை கை தூக்கி விட்டாரா தனுஷ், தாத்தா இவங்களுடைய குடும்பத்தில் என்ன ரோல் பண்ணுறாரு, அதுவும் ஒரு டைலாக் பேசுவார் பாரதிராஜா. ஒரு பீரியட் வரைக்கும் மற்றவங்களுக்காக நாம் வேலை வெட்டின்னு சுமக்கிறது சந்தோஷம்னா, ஒரு பீரியடுக்கு அப்புறம் மற்றவங்கள நம்மளை சுமக்க வைக்கிறது ஒரு விதமான சந்தோஷம் அப்படின்னு பேசுவார். என்ன ஒரு வார்த்தைங்க உண்மையாக. இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் எல்லாரையும் பிரிஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆசை அதற்கான விடுதிகளில் விட்டு திரியிற இந்த ஃபாஸ்ட் உலகத்தில் அருமையாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், உங்களை நாங்கள் தாங்கணும்ல, இப்போ எங்களை தாங்குங்க அப்படின்னு ஒரு ஒரு பெற்றோரின் குரலாக இருந்தது அந்த வார்த்தை பாரதிராஜா பேசுகிறப்போ. இப்படி படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதோட இப்படி ஒரு 3 விதமான காதலை கலந்து கட்டி அசத்தலாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அனிருத்தோட மியூசிக்கும் பாடல்களும், அதுவும் அந்த தாய்க்கிழவி பாட்டாகட்டும், இன்னும் தேன்மொழி அப்படின்னு பாட்டாகட்டும், இன்னும் எல்லாரும் ஃபேவரட்டாக மேகம் கருக்காதா மிரட்டியிருக்காங்க. இந்த பாடல்களுக்காகவே இந்த படத்தை வந்து, அந்த படம் மாதிரி இருக்குது, இந்த படம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாலும் எல்லோரும் போய் பார்க்கலாம், ரசிக்கலாம். உண்மையாக திருச்சிற்றம்பலம் தனுஷ் தான் நம்புகிற சிவனோட பேர்லேயே வச்சிருக்கிறாரு. அவரை சிவனும் கைவிடலை, ரசிகர்களும் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரையில் சந்திக்கலாம். உங்களோட விடைபெறுவது ஓகே டெக் ராஜேஷ்.